மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கடந்த 8ஆம் தேதி அருட்செல்வர் பொள்ளாச்சி நா மகாலிங்கம் அவர்களுடைய 100ஆண்டு விழாவிலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தது மட்டுமல்லாமல், பொள்ளாச்சியிலே பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சாலையும் பொள்ளாச்சி பல்லடம் சாலையும் இணைக்கின்ற அந்த சாலைக்கு ஐயா அருட்செல்வர் அவர்களுடைய பெயரை சூட்டியதும் மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த பொள்ளாச்சி மக்களின் சார்பாக இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையிலே புதிதாக அமைச்சர் பொறுப்பேற்று மாண்புமிகு விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பொங்கலாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். கிராமப் பகுதிகளிலே விளையாட்டுக்கள் இப்போது புது வேகம் பிடித்திருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு பதிவு செய்து கொள்கின்றேன். கடந்த 9ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தது தீர்மானம் அல்ல, அது தமிழர்களுடைய தன்மானம், அது தீர்மானம் கிடையாது. அப்படி மொத்த தமிழர்களையும் தலைநிமிர செய்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். விவசாயிகளை வாழ வைப்பதற்காக பால் விலையை 3 ரூபாய் ஏற்றியது வரவேற்கத்தக்கது. ஆனாலும் கூட அதுவும் போதாது என்பது எல்லோருக்குமே தெரியும். அதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல விவசாயிகளுக்கான மின் இணைப்பு முழுமையாக யாரெல்லாம் விண்ணப்பித்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மின்சாரத்துறைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் தொகுப்பிலே கரும்பு கொடுத்ததற்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவிக்கும் பொழுது, விவசாயிகள் இன்றைக்கு வாழ வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வருமானம் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் 3 விஷயங்கள். 1, எத்தனால் தயாரிப்பு ஊக்கப்படுத்தப்பட வேண்டும், சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் வேகப்படுத்தப்பட வேண்டும். அதே போல தேங்காய் எண்ணெய், ரேஷன் கடைகளிலே தேங்காய் எண்ணெய் கொடுத்தால்தான் தென்னை விவசாயம் பாதுகாக்கப்படும். அதே போல விவசாயிகளுடைய வருமானம் ஒரு இரட்டிப்பாக ஆக வேண்டும் என்று சொன்னால் கல் இறக்குவதற்கு அனுமதியை கொடுத்தால் விவசாயிகள் வாழ்வார்கள். அதையெல்லாம் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்திலே விவசாயிகள் பாதிக்கின்ற எந்த ஒரு செயலையும் அரசு செய்யாது என்று அறிவித்திருப்பது விவசாயிகளை தூண்டிவிட்டு போராட்டங்களை செய்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பதிலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல விவசாயிகளுக்கு நீரேற்று பாசனம், தமிழ்நாடு முழுவதும் நீரேற்று பாசனம் வந்தால் தண்ணீர் பஞ்சம் இருக்காது. அதே மாதிரி பண்ணை சாரா கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை. மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது விவசாயிகளுடைய கோரிக்கை வந்த பொழுது 6% வட்டியிலே நீங்கள் கட்டிவிடுங்கள் என்று சொன்ன போது விவசாயிகள் ஒப்புக்கொள்ளவில்லை. இல்லை என்றால் அன்னைக்கு அது முடிந்திருக்கும். இன்றைக்கு வரை 16% வட்டி போட்டு அந்த கடன் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதனால நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அறிவித்தது போல 6% வட்டியை போட்டு அந்த பண்ணை சாரா கடனை கிளப்பில் இருப்பதை திரும்ப அரசு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல கல்வி சுகாதாரத்தை 2 விஷயங்களையும் 2 கண்களாக அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தை பொறுத்தவரை சுகாதாரத்திலே மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்று பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் பாராட்டுகின்றேன். கல்வியை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களிலே கல்வி மாவட்டங்கள், சில கல்வி மாவட்டங்கள் அங்கே மூடப்பட்டிருக்கிறது. அதுவெல்லாம் நிர்வாகத்திற்கு மிக சிரமமாக இருக்கிறது. அதனால கல்வி மாவட்டங்களை, அந்த கல்வி மாவட்டங்களை எல்லாம் அறிவிக்க வேண்டும். குறிப்பாக திருச்செங்கோடு கல்வி மாவட்டம் இருந்தது, இப்போது அது இல்லை. அதனால் திருச்செங்கோடு கல்வி மாவட்டம் கண்டிப்பாக வேண்டும் என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். அறநிலையத்துறையை பொறுத்தவரை 1000கணக்கான ஏக்கர் நிலங்கள், அதே போல புனரமைப்புகள், அதே போல குளமுழக்குகள், இதுவரைக்கும் யார் அறநிலையத்துறை அமைச்சர் என்று தெரியாமல் இருந்த காலமெல்லாம் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு நல்ல செயல்களையும் இன்றைக்கு அறநிலையத்துறையிலே கோயில்களுக்கு செய்து கொண்டிருப்பதை நான் பாராட்டுகிறேன்.
அதே நேரத்திலே ஸ்கீம் கோயில்கள் அவரவர் செலவிலே புனரமைப்பதற்காக தடங்கல்கள் நிறைய இருக்கிறது. அந்த வழியை எளிமையாக்க வேண்டும். அவரவர் செலவிலே புனரமைப்பதற்கு அந்த வழியை எளிமையாக்குகின்ற அந்த முயற்சியை அறநிலைத்துறை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள். அதே போல கோயில்களுக்கு நாட்டு சர்க்கரை கவுந்தப்பாடி போன்ற பகுதிகளில் இருந்து கலப்படமில்லாத சுத்தமான நாட்டு சர்க்கரை கோயில்களுக்கு பெறப்பட்டது. குறிப்பாக பழனி கோயிலுக்கு கவுந்தப்பாடியிலிருந்து பெறப்பட்டது. ஆனால் இப்போது அது குறைந்திருக்கிறது. கண்டிப்பாக விவசாயிகளிடத்திலிருந்து எப்படி கரும்பை நேரடியாக கொள்முதல் செய்கிறோமோ அதே மாதிரி நாட்டு சர்க்கரையை கோயில்களுக்கு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சென்னை மழை வெள்ளத்தை இந்த ஆண்டு இந்த அரசு மிக சிறப்பாக கையாண்டதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் அந்த துறை அமைச்சர் அவர்களையும் அரசாங்கத்தையும் நெஞ்சார நான் பாராட்டிக் கொள்கிறேன். முதலமைச்சருடைய காலை சிற்றுண்டி மிகச்சிறப்பான வரவேற்பு. தமிழகம் முழுவதும் எல்லா பள்ளிகளுக்கும் அது விரிவுபடுத்தப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாளை நான் முதல்வன். அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகைகளை ஏற்றுக் கொடுத்திருப்பது உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சென்னை மெட்ரோவுக்கு பல்வேறு செயல்பாடுகள் வேகமாக சென்னை மெட்ரோ பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே சமயத்திலே கோவைக்கும் மெட்ரோ வேண்டும். அந்த பணிகளையும் வேகமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சேலம் உளுந்தூர்பேட்டை சாலை 2 வழிச்சாலையை 4 வழிச்சாலையாக மாற்ற வேண்டும் என்று சபையிலும் பேசியிருக்கிறோம். அதையெல்லாம் புரிந்து கொண்டு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சருடைய அந்த துறையினுடைய அமைச்சர் மூலமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு சேலத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை வரை அனைத்து இடங்களிலுமே 2 வழிச்சாலை 4 வழிச்சாலையாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்த பொழுது சென்னை செங்கல்பட்டு உயர்மட்ட பாலம், மதுரவாயல் காஞ்சிபுரம் உயர்மட்ட பாலம், இதையெல்லாம் கேட்டிருக்கிறார். மகிழ்ச்சி. அதே சமயத்திலே சேலம் சென்னை 8 வழிச்சாலை என்பது அதாவது வளர்ச்சிக்கு சேலத்துக்காக மட்டுமல்ல, தருமபுரியினுடைய உள்பகுதி, திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய உள்பகுதி, காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய உள்பகுதி, அந்த உள்பகுதிகள் இதுவரைக்கும் வளர்ச்சியில குறைந்திருக்கிறது. அவற்றையெல்லாம் வளர வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த சாலை தேவைப்படும். விவசாயிகளுடைய கருத்துக்களை திரும்பவும் கேட்டு விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையிலே அந்த சாலை மாற்றுப்பாதையாவது அமைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தொழில் வளர்ச்சி பற்றி பேசும் பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1965 முன்னால் இங்கே சட்டமன்றத்திலே எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது கடலூருக்கு செல்லுகிறார். கடலூரிலே அங்கிருக்கிற நகர்மன்ற தலைவர் சகோதரன் தாமோதரன் என்பவர் அவருக்கு வரவேற்பு கொடுக்கின்றார். அங்கே அண்ணா அவர்கள் பேசியிருக்கிறார், சட்டமன்றம் ஒரு முனிசிபாலிட்டி போல இருக்கிறது. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சாக்கடை வேண்டும், சாலை வேண்டும், லைட்டு வேண்டும், இதைத்தான் செய்கிறார்கள். சட்டமன்றம் சட்டம் இயற்றுவதாக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு பேசியிருக்கிறார். 60 ஆண்டுகள் கழித்து கூட நமக்கு அந்த தேவைகள் எல்லாம் தீராமல் இருக்கிறது. காரணம், கிராமப்புறத்திலே தொழில்கள் வளரவில்லை. நகரங்களை நோக்கி மக்கள் வர வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. புதிது புதிதாக அந்த பகுதிகளுக்கு சாலை வசதிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால் கிராமப்புறத்தினுடைய தொழில் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு கண்டிப்பாக அரசு முயற்சிக்க வேண்டும். கைடன்ஸ் செல் மிகச்சிறப்பாக செயல்படுகிறது. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கைடன்ஸ் செல் அதனுடைய சிறப்பான செயல்பாடு உறுதி செய்யும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது. அதே போல சிங்கிள் விண்டோ மிக அருமையாக செயல்படுகிறது. எல்லோரும் பாராட்டுகின்ற வகையிலே இன்றைக்கு செயல்படுகிறது. அதே போல மெத்தனால் தயாரித்தால் பல்வேறு தொழிற்சாலைகள் வரும். 20 ஆண்டுகளாக அதுக்கான அனுமதி கிடையாது. இப்போது மெத்தனாலை அனுமதிப்பதற்கான அந்த கோப்பு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. சீக்கிரம் அனுமதி வந்துவிடும் என்ற செய்தி எனக்கு கிடைத்திருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. அதை இன்னும் வேகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அனுமதி கிடைக்காமல் பல தொழிற்சாலைகள் கிடப்பிலே கிடக்கின்றன. அதற்கு ஒரு தனி குழு அமைக்க வேண்டும். ஒரு IAS அதிகாரியுடைய தலைமையிலே தனி குழு அமைத்து எதுவெல்லாம் பல ஆண்டுகளாக கிடப்பில் இருக்கிறதோ அதற்கான அனுமதிகளை தருவதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும். அதே போல சுற்றுலா
மிகப்பெரிய வருமானத்தை ரத்தம் ராவு சொன்னார். நன்றி சொல்லி முடிக்கும். சுற்றுலா மூலமாக மிகப்பெரிய வருமானம் வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி வரை இருக்கிற கடல் பகுதியை அதை சரியாக கவனித்து ஒரு குழுவை போட்டு சுற்றுலா மேம்பாடு செய்தோம் என்று சொன்னால் தாய்லாந்தை போல ஒரு மிகப்பெரிய வருமானம் அதிலே வருவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து சேது சமுத்திர திட்டம் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி சேது சமுத்திர திட்டம் மதர் வெசல் என்று சொல்லப்படுகின்ற பெரிய கப்பல்கள் நம்முடைய தூத்துக்குடிக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கும். நான் கணக்கு போட்டு பார்த்தேன், கடந்த 15 ஆண்டுகளாக அந்த சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும் என்று சொன்னால், மதர் வெசல் வந்திருக்கும் என்று சொன்னால், நான் ஏற்றுமதியில் இருக்கிறவன் என்கிற முறையிலே அந்த கணக்கை போட்டு சொல்லுகிறேன், ஒரு குறைந்தபட்சம் இதுவரை 40,000 கோடி அத்துணை ஏற்றுமதியாளர்களும் மிச்சம் செய்திருப்போம், 40,000 கோடி. ஆனால் அரசுக்கு 10,000 கோடி கணக்கில்லாத வருமானம் வந்திருக்கும். அப்படி ஒரு அருமையான திட்டம் அந்த திட்டம். அதனால அதில் என்ன முட்டுக்கட்டைகள் இருக்கிறதோ அதை தீர்த்து மதர் வெசல் தூத்துக்குடிக்கு வர வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய வளர்ச்சி, சிங்கப்பூரை போல மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கும். அதை செய்ய வேண்டும் என்று அன்போடு அதை கடைசியா, அதாவது பல இடங்களிலே நகர பகுதிகள் எல்லாம் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் பவர் கலெக்ஷன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கு. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் எல்லாம் பவர் கலெக்ஷன் வாங்க முடியாமல் அதில் வசதியானவர்களும் இருக்காங்க, வசதி இல்லாதவர்களும் இருக்காங்க, எல்லாரும் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன் டைம் இது மாதிரி பெண்டிங்கில் இருக்கிற கட்டிடங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு உதவி செய்து அதுக்கெல்லாம் ஒரு மின்சார இணைப்பு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை செய்தால் பலரும் பிழைத்துக் கொள்வார்கள். அதற்கான வாய்ப்புகளை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, பேருந்து நேரத்தில் கட்டணம் அதிகமாகுது அப்படின்னு சொன்னாங்க, என்னுடைய கோரிக்கை தனியார் பேருந்துகளை பயன்படுத்தலாம், அரசாங்கம் மட்டுமே பேருந்துகளை பயன்படுத்தணும் என்றல்ல. தனியாரில் நிறைய பேருந்துகள் இருக்கிறது, சபரிமலை சீசன் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேருந்து போகுது, அதெல்லாம் நம்ம பேருந்து தான், அதையெல்லாம் நம்ம விழா காலங்களிலே பயன்படுத்த முடியும். அதுக்கு என்ன சட்டத்திட்டங்களோ அதற்கு தகுந்தார் போல நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, கடைசியாக துணை நகரம், துணை நகரம் என்பது கண்டிப்பாக தேவை, விமான நிலையம் என்பது கண்டிப்பாக தேவை. இன்றைக்கு பெங்களூரை விட, ஹைதராபாத்தை விட, அகமதாபாத்தை விட நாம் மோசமாக போயிருக்கிறோம். விமான நிலையம் கண்டிப்பாக வேண்டும், அதை வேகப்படுத்த வேண்டும். விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது, பக்கத்தில் இருந்துட்டு ஒரு சத்தம் போடுறாரு, விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையிலே அந்த விமான நிலைய திட்டம் வேகப்படுத்தப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.